ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கலைஸ் லைஃப் ஜேர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோடய ஈவினிங் ரொட்டீனை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து போன மண்டே எடுத்த வீடியோ. அன்றைக்கி ஈவினிங் நான் என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சேன் அப்படிங்கிறத தான் உங்களோட நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அன்றைக்கி ஈவினிங் குழந்தைங்கள நான் தான் ஸ்கூலில் போய் கூட்டிகிட்டு வந்தேன். என் ஹஸ்பண்டுக்கு செகண்ட் ஷிஃப்ட்டுன்றதுனால நான் போய் கூட்டிகிட்டு வந்தேன். அவர் வீட்டில் இருக்கும்போது அவங்க கூட்டிகிட்டு வருவாங்க. ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவங்களோட லஞ்ச் பேக்லாம் வந்து கொஞ்சம் செக் பண்ணுவேன். உடனே பாத்திரத்துங்களை சிங்கில் போட்டால் தான் எனக்கு ஞாபகம் இருக்குள்ளன்னு சம்டைம்ஸ் மறந்துடுவேன். ஸோ வந்து எப்போவுமே வந்து அவங்க லஞ்ச் பேக்லாம் வந்து கிளியர் பண்ணிவிட்டு நல்லா சாப்பிட்ருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிடுவேன். வழக்கமாக எப்போவுமே வந்து ஸ்கூலில் சாப்பிட வச்சுருவாங்க. என்றைக்காவது ரேராக தான் வந்து பாக்ஸில் வந்து சாப்பாடு இருக்கும். எனக்கு வந்து ஈகராக பார்த்துட்ருந்தேன். மண்டே மார்னிங்கில் வந்து பார்த்திங்கன்னா புதினா ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரைம் தான் பண்ணி கொடுத்துருந்தேன். பாக்ஸ் ஃபுல்லாகவே காலியாக இருந்தது. ரெண்டு பேருமே புதினா ரைஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால் எந்த குறையும் இல்லாமல் சாப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நானுமே சமைச்சு கொடுப்பேன். ரொம்ப அடாமண்ட்டாக இது கண்டிப்பாக சாப்பிடணும் அப்படிங்கிற எந்த ஒரு நிபந்தனையும் வைக்க மாட்டேன் நான். ஸோ அதனாலேயே வந்து அவங்க வந்து வளர வளர கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டாங்க எல்லாமே சாப்பிட்ற மாதிரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டிலை மட்டும் கடைசியாக க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுட்டேன். ஸோ வந்து இப்போ லஞ்ச் பேக்லாம் கிளியர் பண்ணிவிட்டு நம்ம வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாத்திரம் வந்து நான் கழுவ ஆரம்பிக்கலை. எடுத்த உடனே பாத்திரம் கழுவிட்டோம் அப்படின்னா குழந்தைங்க பசிக்கும்போது சாப்பாடு கொடுக்க முடியாதுன்ட்டு அவங்க வந்த உடனே அவங்களுக்கு ஃபில்லிங்காக வந்து பால் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் இருந்த பாலை வந்து ஊற்றி நல்லா சூடு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வந்த உடனே வந்து அவங்களுக்கு நல்ல ஃபில்லிங்காக சாப்பாடு தான் கொடுப்பேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் கிச்சன் கிளீனிங் ஒர்க்லாம் இருந்தது. இது வந்து சாட்டர்டே ஆரம்பித்த கிச்சன் கிளீனிங் ஒர்க்கு இன்றைக்கி தான் முடிய ஆரம்பித்தது. சரின்னு சொல்லிட்டு இது கிச்சன் கவுண்டர் டாப் பக்கத்தில் சமைக்கும்போது வைக்கிறதுக்கு சில திங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த பால் சூடு பண்ணுற நேரத்தில் ஆல்ரெடி கழுவி வச்சதுனால ஈஸியாக இருந்தது எடுத்து வைக்கிறதுக்கு. இதில் வந்து தூள் உப்பு, கல் உப்பு, பெப்பர் அண்ட் சால்ட்டு, பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் நெய், அதுக்கு பக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா இந்த பூரி சுடுறதுக்கு, அதுக்கப்புறம் அப்பளம் பொறிக்கிறதுக்கு, ஃப்ரைடு ஏதாவது ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து கோல்டு வின்னர் ஆயில் ஊற்றி வச்சுருந்தேன். இதுக்கு நடுவில் ஒரு ஆர்டிஃபிஷியல் க்ரீன் பிளான்ட் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இது இல்லாமல் பாருங்களேன், இது வந்து பார்க்குறதுக்கே கொஞ்சம் பொலிவாக இல்லை, ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் க்ரீன் பிளான்ட் இதில் வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதில் இருக்கிற ஒவ்வொரு திங்ஸையுமே நல்லா ஹைலைட் பண்ணி காட்டும். நம்ம கண்ணுக்குமே வந்து அந்த க்ரீன் கலர் நல்லா ஒரு கலர் தெரப்பி மாதிரி நல்லா ஒர்க் அவுட் ஆகும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். நான் வீடியோ எடுக்கிறதுனால அதோட பேக்ரவுண்டுக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்குது. இந்த காஃபி மக்கோட ரிவ்யூ வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து டிமார்ட்டில் வந்து இந்த வாட்டர் பாட்டில் வாங்க போகும்போது எடுத்தது. அந்த பாட்டிலும் டிமார்ட்டில் தான் வாங்கினேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என் பையன் தான் வந்து கேட்டான். அவனை கூட்டிகிட்டு போயிருந்தேன். இதோட ரிம்மில் இருக்க கோல்டன் கலர், அப்புறம் இந்த நேம்லாம் எழுதியிருக்காங்க இல்லையா, அந்த ஃபாண்ட்டில் வந்து அழியவே இல்லை, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஸோ வந்து நல்லாவே இருக்குது. இதெல்லாம் போயிடுமோன்னு நான் நினச்சேன். நானும் கொஞ்சம் ஜென்டிலாக தான் வந்து போடுவேன், அதுக்காக ரொம்பவும் பார்த்து பார்த்து கழுவ மாட்டேன். என் பையனுக்கும் பொண்ணுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பூஸ்ட்டும் பாலும் வந்து கொடுத்தேன். பூஸ்ட் அதிகமாக என்னோடய கல்ச்சரில் கிடையாது, சின்ன வயசுலேருந்து கொடுக்க மாட்டேன். ஒரு வாட்டி எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்க. அப்போ வந்து அந்த டேஸ்ட் அவன் நாக்கில் ஒட்டிட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டான். இது கூட என் ஹஸ்பண்டுக்கு கம்பெனியில் கொடுத்தாங்க பூஸ்ட்டு, அதுதான் கொடுத்துட்ருக்கேன். இல்லைனா ப்ளெயினாக மில்க்கு கொடுப்பேன், இல்லைனா மேக்ஸிமம் எப்பயாவது சில டைம் காஃபி கொடுப்பேன். அவங்க பால் குடிக்கிற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் சப்பாத்தி மாவுப்பி செய்கிறது, அப்புறம் வந்து வெங்காயம் தக்காளி கட் பண்ணுறதுன்னு ஒரு வேலையை ஆரம்பிச்சிட்டேன். இந்த பக்கம் சிக்கன் வந்து ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அது வந்து நல்லா சாஃப்டாயிருச்சு. இது வந்து சண்டே வாங்கின சிக்கன், அதாவது இந்த ரொட்டீன் வந்து மண்டே எடுத்தேன், அதுக்கு முந்தின நாள் வாங்கின சிக்கன் தான். சரி, நிறைய சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தார் ஒரு கிலோ கிட்ட. ஸோ அதில் வந்து ஒரு 200 கிராமை எடுத்து வச்சு நான் வந்து குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா சிக்கன் நிறைய சமைச்சிட்டா என்ன பண்ணுவாங்கன்னா மூஞ்சில் அடித்த மாதிரி ஆகிடும், அதில் எப்படி 4-5 பீஸ் வந்து வேஸ்ட் ஆகிடும். அதனால் எடுத்து வச்சு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இஞ்சி பூண்டு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக தட்டி ஆட் பண்ணியிருந்தேன். அப்புறம் தக்காளி ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணி வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாலாம் நல்லா வதக்கிட்டேன். இது வதக்கிற கேப்ல என்னோடய
கட்டிங் போர்டு அண்டு அந்த உரல்லாம் கீழே க்ளீன் பண்ணிவிட்டேன். இது வந்து சிக்கன் மசாலா ஆட் பண்ணி அப்புறம் சிக்கனை ஆட் பண்ணியிருந்தேன். இது வந்து கடையில் வாங்கின மசாலா தான், வீட்டில் எதுவும் அரைக்கலை. ஆனால் வீட்டில் அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக எண்ணம் இருந்தது. ஆனால் ப்ராப்பராக வந்து கற்றுக்கிட்டு அரைச்சா தான் நமக்கும் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் இன்னுமே அதை ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து ஆல்ரெடி நேற்றே வந்து சண்டே வேலை செய்யும்போது எக்ஸ்ட்ராவே துருவி வச்சுட்டேன். பாத்திரம் கழுவுற வேலை இருந்தது. சரி, குழம்பு கொதிக்கிற நேரத்தில் பாத்திரம் கழுவிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். சரி, அதுக்கு முன்னாடி தேங்காய் வரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா கரண்ட் ஆஃப் ஆனால் கூட நமக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போலாம் அடிக்கடி கரண்ட்டு கட் பண்ணுறாங்க. அதனால் தேங்காய் அரைச்சிட்டு பாத்திரம் கழுவுனா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக வேலை செய்யலான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாத்திரம் கழுவுறதுக்கு வந்துட்டேன். பாத்திரமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட இந்த இது லஞ்ச் பாக்ஸு அப்புறம் அவங்க காஃபி குடித்த மக்கு அந்த மாதிரி தான் இருந்தது. ரொம்பவும் ஹெவியாக இல்லை. சரி, அதையும் கையோடு கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு சிங்கையும் க்ளீன் பண்ணிவிட்டு வேலையை முடிச்சுட்டேன். அந்த குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே இந்த வேலைகள் எல்லாமே முடிச்சாச்சு. ஒரு வழியாக வந்து குழம்பும் கொதிச்சு வந்துருச்சு, சிக்கனும் நல்லா சாஃப்டாக வெந்திருந்தது. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா இதோட நான் கொஞ்சம் தேங்காய் பழம் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து குழம்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து கொதிக்க விட்டேன். குழம்போட டேஸ்ட்டுமே கொஞ்சம் நல்லா வந்திருந்தது. நல்ல சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரியான கன்சிஸ்டன்சியில் வந்திருந்தது. ஸோ அதையும் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு சப்பாத்திக்கு மாவு திரட்ட போயிட்டேன். குழம்பை இறக்கி வச்சுட்டு தான் சப்பாத்திக்கு மாவு திரட்டினேன். மாவு திரட்டுற நேரத்தில் என் பொண்ணு வந்து மேக்ஸ் ஹோம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா, அவளுக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு கிளியர் பண்ணி கொடுத்துட்டு அவளோட ஹோம் ஒர்க்கே முடிச்சுட்டாங்க. அந்த சப்பாத்தி திரட்டுற நேரத்தில் பக்கத்தில் உட்காந்தோம் அப்படின்னா தான் குழந்தைங்க வந்து படிக்கிறாங்க, இல்லைன்னா அங்கே இங்கேயே ஓடி தெரியுறாங்க. ஸோ வந்து அந்த கேப்லேயே வந்து ஹோம் ஒர்க்கு முடிச்சுட்டு அதுக்கு என் பையன் வந்து தூங்கிட்டு இருந்தான். நான் சமைச்சிட்டு இருக்கும்போது சரி கரெக்டாக சமைச்சு முடிக்கிற அவன் எழுந்து பசிக்குதுன்ட்டான். சரின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அவன் ஹோம் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா 7 மணிக்கு தான் ஆரம்பித்தான். நான் அந்த வேலையெல்லாம் வந்து ஒரு 6:45 முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு என் பொண்ணும் ஹோம் ஒர்க் முடிச்சிட்டாங்க. 7:30 என் பொண்ணு கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிட்டாள். 7:15 அவளுக்கும் ஓட்டி விட்டுட்டு வேலை முடிஞ்சிருச்சு. இதுதான் இன்றைக்கான என்னோடய ஈவினிங் ரொட்டீன் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் கலைஸ் லைஃப் ஜேர்னியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த ஆல் என்ற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் ஃபர்தராக போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபை ஆகும். நீங்களே என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இதுதான் இன்றைக்கான ஈவினிங் ரொட்டீன். கிச்சனோட கவுண்டர் டாப் கிளீனிங் அண்ட் ஆர்கனைசேஷன் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வெள்ளிக்கிழமை வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து இப்போ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப் பக்கத்தில் நான் இந்த திங்ஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நான் சமைக்கும்போது மட்டும்தான் நான் வந்து என்னோடய கவுண்டர் ஸ்பேஸில் வைப்பேன். அப்போ தான் வந்து கவுண்டர் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். சின்ன கவுண்டர் ஸ்பேஸ்ன்றதுனால இந்த கரெக்டாக வந்து அதுக்கு கீழேயே வந்து ஒரு ஆர்கனைசர் வச்சு யூட்டிலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். வெர்டிக்கலாக வந்து ஸ்பேஸ் யூட்டிலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு பகுதி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.